ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, பேபால் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ண போகிற நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற ஜாப் அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைம்க்கு டான்டான் வந்து சேரும். ஓகே, கம்பெனி ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேபால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பேபால் நிறுவனம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக தான் உங்களை வந்து ஹையர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்சி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கேட்டகரி மாதிரி பல கேட்டகரி வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனி டிகிரி அந்த ஒரு இதில் தான் வருது இந்த இதுவும். அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, அண்ட் அடிஷ்னல் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். ஸோ ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சென்னையில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அல்லது சைட் ஒர்க் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 1 இயர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெஷர்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோட பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றின ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேசிக் பே அண்ட் பார்த்திங்கன்னா சேலரி வந்து இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய வந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேலரியும் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குன்ற ஒரு இது வந்து எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேலரியை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரியே வந்து டீசெண்டான சேலரியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கான அப்ளை மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விடுறேன். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் போய் அதில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ ஒரு தடவை வந்து படித்து பார்த்துட்டு மறுபடியும் அதை படித்து பார்த்துட்டு போய்ட்டு லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். சைன் இன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் போய் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வில் பி, அதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிற இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் டீமில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டு வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டராக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீம் பிளேயர் அண்ட் ஸ்ட்ராங் டிரைவர் ஃபார் ரிசல்ட்ஸ் அண்ட் கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்களாம் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து லவ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் சக்சீடும் ஆகணும் அப்படின்றது தான் உங்களோட கேரக்டராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஏரியாவோடைய இது டிஸ்கிரிப்ஷன். டெவலப்மெண்ட் டீம்ல நீங்கள் இப்படி இருந்தாலே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா கோர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ், சிமுலேஷன்ஸ், அதான் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெவலப் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட், ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ப்ரோட்டோடைப்ஸ் அதில் இருக்குது, ப்ரோட்டோடைப்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திருப்பி இன்னொரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் focused on developing code, code is well commented and typically improves after 1 or more code reviews. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நீங்கள் அந்த கோடை வந்து ரெடி பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் மீட்டிங் மாதிரி நடக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட சீனியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, சஜஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பிளானை வச்சுட்டே இருக்கணும், ஆல்டர்னேட் பிளான் ஒன்று வச்சுட்டே இருக்கணும், இதோட அட்வான்ஸ்டாக ஒரு பிளான் வச்சுட்டே இருக்கணும். ஸோ அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஓகே உடனே வந்து இதுன்னு அப்படின்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் will be involved in discussion with senior leader and architect about development plan and design. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மீட்டிங்ஸ்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சீனியர் லீடர் அண்ட் ஆர்கிடெக்ட் பர்சன் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்கணும். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஐயோ பெரிய ஆஃபீஸர், ஐயோ இவங்க வந்து திட்டுவாங்களே தெரிஞ்சா அப்படின்லாம் வந்து பயந்துட்டு ஒதுங்கி நிற்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு தேவையான ஒர்க்கை நீங்கள் அவங்ககிட்டருந்து கேட்டு கற்றுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் supporting by test units or test units ku vandu neenga support kudukonu adha solirukanga. has a basic understanding of technical concepts required for specialized field. டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை நம்பி வந்து பதற வேணாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு நிறுவனத்துக்குள்ளே போனாலும் அந்த நிறுவனத்தோடைய ஒர்க்கிங் அந்த சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணின ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு தான் உங்களை வந்து உள்ளே ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், கம்பல்சரி இருக்கும். ஸோ யாருமே கவலைப்பட தேவையில்ல. பேசிக்காக அந்த C++ ஜாவா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் ஓகே தான், அது தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனிலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொடுப்பாங்க இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க.
ஒர்க் வித் இன்ஜினியர்ஸ் அண்ட் அதர் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் இன்க்ளூடிங் ரிசர்ச், அதாவது வந்து நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் பர்சனலாக ஒர்க் பண்ண போதில்லை. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுன்றது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு வேறு ஏரியாவுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க கூடலாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும், அதை வந்து குரூப்பில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும், இண்டிவிஜுவலாக வந்து யார்கிட்டையும் சேராமல் அந்த மூஞ்ச காமிக்காமல் ஸோ அப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வித் இன்ஜினியர்ஸ் அண்ட் அதர் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் இன்க்ளூடிங் ரிசர்ச், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ், ஆப்ரேஷன்ஸ், டு டெவலப் கிரேட் சாஃப்ட்வேர் தட் மீட்ஸ் மார்க்கெட் நீட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து நல்ல ரேஞ்சில் போதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிற்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி யூனிட்டி இஸ் வெல்த் அப்படின்றது தான் வந்து இந்த பாயிண்ட்டாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி, ரிலேபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு இருக்காங்க. அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சப்சிடரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பே வந்து பார்த்திங்கன்னா பேபாலோட நிறுவனத்துடைய பேயாக இருக்கும். அண்ட் டிராவல் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ. அதான் வந்து ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ட்ராவல் அலோன்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் ப்ரைமரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. அதான் வந்து இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, அதான் வந்து சென்னையில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னல் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பெங்களூர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் வேகன்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா ஒன்றும் இல்லை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான ஜாப் வேகன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பர்சனுக்கு, அதாவது அதர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது இந்த கோவிட் சுச்சுவேஷனில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன், ஆன்லைன் அப்ளை லிங்க், அதாவது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தப்பாக ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து மறுபடியும் அதை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வேணாமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து உட்காந்து பொறுமையாக பார்த்து படித்து பார்த்து கிளியராக வந்து அதை வந்து ஃபில் பண்ணுங்கள், ஃபில் பண்ணி கரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா, பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பாய் பாய்.